வணக்கம் நண்பா, உங்கள் ஃபோனை ப்ரொஜெக்டர் போல் பயன்படுத்துவது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கியிருக்கிற உண்மை எவ்வளோ என்பதை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது மாதிரியான ஒரு அவுட்புட் கண்டிப்பாக வருமா இல்லையா என்பது எனக்கும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கேள்வி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிளியரன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபோனை ப்ரொஜெக்டர் போல் மாற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விடலாம். அதுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய வீடியோ கீழே வந்து லைக் பட்டன் தெரியும், அதை ஒன்று கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி லைக் போட்டுங்க. இதனால் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் எடுத்து வரதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பொதுவாகவே யூடியூப்பில் வந்து இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஆப் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பை நீங்கள் இதுமாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இதுமாதிரி ஓப்பன் பண்ண உடனே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது சிம்பிளாக ஒரு ஆட் வரும், அந்த ஆடை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு அழகான ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நிறைய இன்டர்ஃபேஸ் காமிக்குது. நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கிளிக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டர் ஸ்டைல்ஸ். இப்போ நான் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்டைல் மாதிரி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்ஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்குது. இங்கே மேலே வந்து ப்ரொஜெக்டர் ஸ்டைல் காமிக்குது, கீழே வந்து ப்ரொஜெக்டர் ஸ்டைல் காமிக்குது. நீங்கள் ஒன்று இது மாதிரி கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எலிஃபென்ட்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஜெக்ட் ஸ்டைல் வந்துட்டு இங்கே டிஸ்பிளேல காமிக்குது. இதை நீங்கள் இது மாதிரி உங்கள் வாலில் எங்கன்னா காமிச்சிங்கன்னா எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா எல்லாம் வந்து ஏமாத்து வேலை தான், எதுவுமே உண்மை இல்லை. இது வந்து ப்ரொஜெக்ட் ஸ்டைலில் வந்து காமிக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தனா நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோ வந்து ப்ளே ஆகும். இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டைல் வந்து இது மாதிரி மாறுபடும், அவ்வளோதான். இதை விட்டிங்கன்னா வேறு எதுவுமே வந்து இதில் நடக்காது. அதனால் இதை நம்பி ஏமாறாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ப்ரொஜெக்டருடைய மெக்கானிசம் அதுக்கப்புறம் மொபைலுடைய மெக்கானிசம் வந்து டோட்டலி வேறு வேறு. அதாவது ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இன்புட்லேருந்து எடுத்து அவுட்புட்டில் வந்து கொடுக்குது, அதுக்குன்னு தனியாக லென்ஸு அதுக்கப்புறம் மெக்கானிசம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சும்மா கேமரா இருக்கும், அதுக்கப்புறம் டார்ச் இருக்கும். வெளியே இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே இழுத்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கும். இது வந்து அவுட்புட் மெத்தடே இல்லை, நிறைய பேர் வந்து இதை சொல்லி ஏமாத்தினுக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இதை நம்பி ஏமாறாதீங்க என்பதற்கோசரம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பரை பிடிச்சிருந்தா இந்த விழிப்புணர்வை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணிங்க, அவங்களும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க. மீண்டும் அடுத்த விட சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.